எக்ஸலண்ட். நேற்று என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒரு டேட்டா ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணோம். அந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மொபைல் நம்பர்ஸ் வந்து இருக்குது. பட் வந்து என்ன அப்படின்னா என்கிரிப்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு பைட் அப்படின்றதில் ரெண்டு டிஜிட் வரும். அதாவது ஒரு பைட் அப்படின்னா 4 4 பிரிக்கலாம். அப்போது இந்த ஃபஸ்ட்டு 4 பைட் வந்து 4 பிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர், இந்த 4 பிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 கண்டினியூஸாக அந்த மாதிரி பைட்ஸ் இருக்குது. அப்போ அந்த 5 பைட்டில் இருந்தும் 2 2 டிஜிட்டாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 10 டிஜிட் மொபைல் நம்பர் கிடைக்கும். ஓகே, அந்த என்னென்ன மொபைல் நம்பர் இந்த ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட்டு பண்ணுறதுக்கு கோடிங் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா ஃபைல் பார்க்கலாம். இந்த டேட்டா ஃபைலை வியூ பண்ணுறதுக்கு இந்த 1632.exe அப்படிங்கிற ஃபைலை வந்து ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஜிப் ஃபைல் வரும், அதை அஞ்சிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டரில் அஞ்சிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த இஎக்ஸி ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா ஃபைலை இதில் ட்ராக் பண்ணி போட்டோம் அப்படின்னம்னா, ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ஃபிசிக்கலாக நம்ம வியூ பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 பைட் வருது, அதுக்கப்புறம் 09 அப்படின்னு ஒன்று வருது. அப்போது இந்த 09ன்றது வந்து டேப் கேரக்டர். அப்போ இதுக்கு ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் டீலிமிட்டர் என்ன அப்படின்னா டேப் கேரக்டர் இருக்குது. இந்த 5 பார்த்தோம் அப்படின்னம்னா 5 பைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன மொபைல் நம்பர் ஆக்சுவலானா 9813885976ன்றது ஒரு மொபைல் நம்பர், 9656999362ங்கிறது ஒரு மொபைல் நம்பர். இந்த மாதிரி மொபைல் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ இந்த மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுடைய சி ப்ரோக்ராம் வழியாக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும்னு கேட்டிருந்தோம். இப்போது அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரைனிங் சோர்ஸ் லிஸ்ட் மொபைல்ஸ். இந்த கோடிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளுடைய சி ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் படிச்சுட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா ஃபைல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இது பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் ஆப்ரேஷன் பண்ணோன்னா இந்த stdio.h ஃபைலை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைல் நான் வந்து பண்ணணும் அப்படின்னாவே ஃபைல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த ஃபைலில் நான் என்ன பண்ணுன்னா எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுமோ அதை எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃபைலை ஓப்பன் பண்ணோம். இப்போ நான் வந்து ஒவ்வொரு பைட்டாக ரீட் பண்ணுங்கிறதுனால ரீட் இன் பைனரி மோட் அப்படின்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல இப்போ ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஃபோல்டரில் தான் ஃபைல் வச்சுருக்கோம். அந்த ஃபோல்டர் இப்போ நீங்கள் லோக்கலில் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை வந்து அந்த ஃபைல் பாத் வந்து இங்கே கொடுக்கணும். குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த சிங்கிள் ஸ்லாஷ் வர இடத்துலலாம் டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா தான் அது சிங்கிள் ஸ்லாஷாக சி ப்ரோக்ராமிங் எடுத்துக்கும். ஓகே, இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது இதில் இருக்கிற பைட்டெல்லாம் நான் வந்து ரீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இன்ட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வாயில் இதை ரெண்டு விதமாக பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா சி ஈக்குவல்ஸ் எஃப் கெட் சி, இந்த ஃபைலில் இருந்து ஒரு பைட்டை ரீட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அது ரீட் பண்ணி சியில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைலாக இருந்தால், அதாவது இன்னும் எண்டை வந்து ஃபைலோட எண்டை ரீச் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை ப்ரிண்ட் பண்ணுறேன். ப்ரிண்ட் எஃப் பர்சன்டேஜ் டி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு சியை ப்ரிண்ட் பண்ணுறேன். சப்போஸ் எண்ட் ஆஃப் ஃபைல் வந்திருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணும். ஒரு பேசிக்கலாக ஃபைல் ஆப்ரேஷன் அப்படின்னா ஃபைலை ஓப்பன் பண்ணும், எந்த இடத்துல இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணும், அது என்ன மோடில் ஓப்பன் பண்ணும், ஆர்னால் ரீட் மோட், பின்னா பைனரி மோட். இந்த பி போடலை அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைலாக ரீட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் போட்டு எண்ட் ஆஃப் ஃபைல் வர வரைக்கும் என்ன பண்ணலாம் ரீட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம என்ன ரீட் பண்ணணுமோ அதை ப்ரிண்ட் பண்ணுறோம், ஒரு நம்பர் நம்பராக அப்படி டிஸ்பிளே பண்ணுறோம். ஃபைனலாக எல்லாம் ரீட் பண்ணி முடிச்ச வாட்டி ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். முதல்ல இது கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 152 19 136 89 118 9. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 5 பைட்டுக்கு அப்புறம் 9, அதாவது டேப் கேரக்டர் வரும் அப்படின்னு. ஸோ இங்கேயும் அதுதான் இருக்குது.
இப்போ இங்கே 152 டிஸ்பிளே பண்ணுது, பட் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா டெசிமலில் பார்த்தீங்கன்னா 98. இந்த 98 இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டெசிமலில் பார்த்தீங்கன்னா 152, அப்போது இங்கே 152 வந்திருக்கு. இந்த 13ங்கிறது டெசிமல் என்ன, 19, அப்போ கரெக்டாக 19 வந்திருக்கு. 88 என்ன, 136, இங்கே அப்போ 136 வந்திருக்கு. அப்போது நம்மளுடைய ஃபைல் ஆப்ரேஷன் என்ன பண்ணிடுச்சுன்னா, நம்மளால் எல்லா ஃபைலையும் எல்லா பைட்டையும் ரீட் பண்ண முடிஞ்சிருச்சு, ரைட்டுங்க. இப்போ நான் என்ன பண்ணோம், இதை ஹெக்ஸாவாக இந்த மாதிரியே கன்வெர்ட் பண்ணி எனக்கு மொபைல் நம்பரை டிஸ்பிளே பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அன்சைன்டு கேர் வேரியபிள் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த சியை வந்து என் ஈக்குவல்ஸ் அன்சைன்டு, ஏன்னா நான் இங்கே வந்து இன்டீஜர்னு போட்டிருக்கேன். ஏன் இன்டீஜர்னு போட்டிருக்கேன்னா, அப்போ தான் இந்த எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஸோ அதனால் இன்டீஜர்னு போட்டு ரீட் பண்ணிவிட்டு, பட் இங்கே ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறேன், அன்சைன்டு கேரக்டராக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இது எப்படி வந்து நம்ம கொண்டு வரோம், எப்படி வந்து டிஜிட் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். சப்போஸ் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே அதாவது ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கிற ஹெக்ஸா டெசிமலாக எனக்கு எடுக்கணும், 4 இது ரைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அது கூட 0ங்கிற ஆஸ்கி பொசிஷனில் இருக்கிற வேல்யூ எடுக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, என்ன 15 ரைட் சைடில் இருக்கிற 4 பீட்டை மட்டும் வச்சுட்டு லெஃப்ட்டில் இருக்கிறத ட்ராப் பண்ணுறதுக்கு 15 அண்டு பண்ணுறேன். அண்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு என்னாகும், ரைட் சைடில் இருக்கிற டிஜிட்ஸ் மட்டும் நமக்கு வந்து என்ன நம்பர் அப்படிங்கிறது ஹெக்ஸாவில் கிடச்சிரும். ஓகே, இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதில் ஒன்று என்னென்னா, நம்ம சப்போஸ் ரீட் பண்ண கேரக்டர் சி ஈக்குவல்ஸ் டேப் கேரக்டராக இருந்தால், அப்போ நான் என்ன பண்ணோம், அடுத்த லைனுக்கு கர்சரை மூவ் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அடுத்தடுத்த பைட்டை 2 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிகிட்டே வரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 9813885976 பாருங்கள், 9983885976. அதுக்கப்புறம் டேபு. ஓகே, அடுத்த நம்பர் என்ன, 9656 9656 99 99 9362. ஓகே, அப்போது இதில் எத்தனை நம்பர் இருந்தாலும் இது வரிசையாக ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிவிடும். ஓகே, அவ்வளோதாங்க ப்ரோக்ராம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு முறை பார்க்காம போட்டு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன கான்டெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கி என்ன கான்டெஸ்ட்னா, மறுபடியும் அந்த ஃபைலை வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திஸ் டேட்டா ஃபைல் கண்டெயின் செவரல் மொபைல் நம்பர்ஸ் ஹேஸ் டிஸ்கிரைப்ட் இன் த ப்ரீவியஸ் வீடியோ. இப்போ நம்ம பார்த்தோம் நிறைய நம்பர் இருந்தது. ஒன் ஆஃப் த மொபைல் நம்பர் அப்பியர் ட்வைஸ், ஒரு மொபைல் நம்பர் மட்டும் 2 முறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை டிஸ்பிளே ஒன்லி தட் மொபைல் நம்பர். நம்மளுடைய ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள ஃபைலில் இருக்கிறத எடுத்து மொபைல் நம்பராக கன்வெர்ட் பண்ணோம், 5 பைட்டாக இருக்கிறத மொபைல் நம்பராக கன்வெர்ட் பண்ணோம். அது மாத்திரம் இல்லாமல் எந்த குறிப்பிட்ட மொபைல் நம்பர் 2 முறை வந்திருக்கோ அந்த மொபைல் நம்பரை கண்டுபிடிச்சி அதை மட்டும் டியூப்ளிகேட் மொபைல் நம்பர்னு போட்டு அந்த மொபைல் நம்பரை டிஸ்பிளே பண்ணுங்க. இது வந்து உண்மையாலுமே ஒரு சூப்பரான சேலஞ்சிங்கான ப்ரோக்ராம். ரொம்ப சேலஞ்சை விரும்புகிறவங்க இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக ரன் பண்ணி முடித்த வாட்டி சப்போர்ட் அட் கலெக்டிவா டாட் இன்னுக்கு உங்களுடைய ப்ரோக்ராமை அனுப்புங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எக்ஸலண்ட். இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக ஏதாவது நாங்கள் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் போடும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். அதே மாதிரி இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, எங்களுடைய யூடியூப்னுடைய சி ப்ரோக்ராமிங் அண்ட் C++ ப்ரோக்ராமிங்கை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த க்வின்சி ஐடிஇ இதை பற்றி நிறைய விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 2 சி ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த யூஆர்எல். அதே மாதிரி C++னா இதுதான் எங்களுடைய வெப்சைட்னுடைய அட்ரஸ். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக போயிட்டு நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட் வரும், அதில் இருக்கிற வீடியோவை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக சி அண்ட் C++ ரொம்ப தரோவாக கற்றுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.